பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமையாக இருக்கிறத பற்றியும் நிதானமாக இருக்கிறத பற்றியும் பல விதமான நல்ல கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சது தான். இப்படி பொறுமையாக இருக்கிறதுனால உண்மையிலே நன்மை இருக்கா இல்லை தீமை இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஆப்பிரிக்கன் நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமம் எப்போவுமே பசி, பஞ்சம், பட்டினி அப்படின்னு இருக்கிற ஒரு கிராமம், ரொம்பவுமே பின்தங்கிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தண்ணீர் வசதி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மக்கள் குடிநீர் எடுக்கணுன்னாவே பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் தான் எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஊர் தலைவருமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப திகிச்சு போய் ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு மனிதர், நான் வந்து ஒரு கிணறு தோண்ட போகிறேன், அந்த கிணறு தோண்டி அது மூலமாக தண்ணீர் வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. ஒரு சில மக்கள் வந்து இவர் என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான்ப்பா நீ தோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இங்கெல்லாம் தண்ணியே கிடைக்காது, நீ எப்படி தோண்டிய ஒரு பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே இவர் போயிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட அனுமதி வாங்குறாரு. ஊர் தலைவருமே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா நீ வந்து தோண்டு, கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்திங்கன்னா ராத்திரி பகலாக தோண்டிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தோண்டிட்டாருங்க. 100 அடி தோண்டியுமே அங்கே தண்ணியே வரலை. அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நாம் வந்து தவறான இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கோம் போலையே, நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு இடத்துல போய் தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மேலேறி வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல தோண்டினேன், அங்கே தண்ணி வரலை, இப்போ நான் வேறு ஒரு இடத்துல தோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஊர் தலைவருமே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போய் இன்னொரு இடத்துலையுமே தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்றாரு. உடனே இந்த மனிதர் போயிட்டு அந்த இடத்துலையுமே தோண்டி தோண்டி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 120 அடி வரைக்கும் தோண்டுறாரு. அவ்வளோ தோண்டியுமே அங்கே தண்ணியே வரலை. அதுக்கப்புறம் ரொம்ப விரக்தியோடு வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஊருக்கு தண்ணியே கிடைக்காது போலீங்க, மண்ணுக்கடியில் தண்ணியே இல்லை, நிலத்தடி நீரே இல்லை, இது நான் எவ்வளோ தோண்டி பார்த்தாலுமே தண்ணியே கிடைக்கல, அதனால் இதுக்கப்புறம் தோண்டி வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, இதோட என்னுடைய முயற்சியை கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான சோகம்தான், ஏன்னா 120 அடி தோண்டியுமே அங்கே தண்ணி கிடைக்கல. சரி, மக்கள் எல்லாருமே ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்காது, நிலத்தடியில் தண்ணியே இல்லை போல், வற்றி போச்சு எல்லாமே, ரொம்ப தூரம் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போது அதே ஊரில் இன்னொரு மனிதர் இருக்கார். அவர் வந்து 2வது மனிதர்னு வச்சுக்குவோம். அந்த 2வது மனிதர் வந்து அவர் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஊரில் கண்டிப்பாக நிலத்தடி நீர் இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக தோணுது, எப்படியாவது அந்த நிலத்தடி நீரை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும். அதுக்காக மறுபடியும் இவர் போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த நிலத்தடி நீரை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஊர் தலைவருமே, சரிப்பா நீ தாராளமாக தோண்டு, உனக்கு எல்லா உதவியுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில மக்களுமே இந்த மனிதருக்கு வந்து உதவி செய்கிறாங்க. உடனே இந்த 2வது மனிதர் வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே தோண்டிக்கிட்டே இருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா இரவு பகலாக தோன்றுறாரு. அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மத்தியில் பல இடையூறுகள் வருது. நடுவில் அவர் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 அடியில் பெரிய பெரிய பாறைகள்லாம் வருது. அந்த பாறைகளுமே இவர் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் தோண்டிக்கிட்டே இருக்கார். அவர் மனம் தளராமல் அந்த ஒரே இடத்துல தோண்டிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 120 அடி தோண்டிட்டார். ஆனால் அப்போவுமே தண்ணி வரலை. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி வந்துடுச்சு. இல்லைப்பா, உண்மையிலே நம்ம ஊருக்கு வந்து நிலத்தடி நீர் இல்லை போல், இப்போ நம்ம பாருங்கள் 120 அடி தோண்டிட்டோம், ஆனாலுமே நிலத்தடி நீர் கிடைக்கல, பேசாமல் நம்ம முயற்சியை கைவிட்டுருவோம், தோண்டி தோண்டி எங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, இதுக்கு மேலே எங்களால் இங்கே உழைக்க முடியாது, நாங்கள் போயிட்டு வேறு வேலை இருந்தால் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவருக்கு உதவி செஞ்சுருந்த எல்லா மக்களுமே நம்பிக்கை கைவிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த 2வது மனிதருக்கு வந்து எப்படியாவது இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த வெறி இருக்குது பாருங்கள், அது வந்து மறுபடியும் அவரை வந்து தோண்ட வைக்குது. எல்லோரும் போனாலையும் பரவாயில்ல, நான் ஒருத்தனாவே இந்த கிணறை தோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ 120 அடி பார்த்திங்கன்னா 130 அடியாக மாறுது, 140 அடியாக மாறுது, அப்படியே 150 அடியை போய் தொடுறாரு. 150 அடியை தொட்டு ஒரு சில அடியில் பார்த்திங்கன்னா
ரொம்ப வேகமாக தண்ணியை உள்ளேருந்து பீறிட்டுக்கிட்டு வெளியில் வருது. அந்த ஊருக்கு அடியில் அவ்வளோ பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் மக்கள் யாருமே அதை வந்து சரியானபடி பயன்படுத்திக்கலை. இப்போ இவர் ஒரு 155 அடி தோன்றாரு. தோன்றவரையும் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே தேவையான அனைத்து தண்ணியுமே அடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களுக்குமே இவங்க வந்து தண்ணீர் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப உபரி நீராக இவங்களுக்கு நிறையா நீர் கிடைக்குது. உடனே இந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாருக்குமே சொல்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு சிக்கல்லேருந்து விடுபட்டுட்டாங்க. தண்ணிங்கிறது மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்வாதாரம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியேப்பட்ட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இரண்டாவது மனிதர் அவருடைய பொறுமையான செயல்னால் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஈடுபாட்டினால் அந்த ஊருக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டார். அவர் அதுக்கப்புறம் அந்த கிணற தோண்டி அங்கே இருக்கிற தண்ணியை எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தாங்க. இப்போது நாம் இந்த கதையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். என்னென்னா முதல் மனிதர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் மொத்தமாக தோண்டின ஆழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 அடி, அதுக்கப்புறம் ஒரு 120 அடி, மொத்தமாக 220 அடி தோண்டியிருக்காரு. ஆனால் என்னென்னா அவர் மொதல் ஒரு இடத்துல தோண்டிட்டாரு, அப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு இரண்டாவதாக இன்னொரு இடத்துல போய் தோண்டினார். இப்படி மாற்றி தோண்டினதுனால 220 அடி தோண்டியுமே அவருக்கு வந்து தண்ணி கிடைக்கல. ஆனால் இரண்டாவது மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அந்த இடத்துல தோண்டிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 155 அடியிலேயே இவர் வந்து தண்ணியை கொண்டு வந்துட்டார். நாம் பொறுமையாக முயற்சி செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு தவறான ஒரு திசையில் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அங்கே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும். இப்போ இந்த இரண்டாவது மனிதர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் முதல் மனிதர் அப்படி இல்லை. அவர் ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக போயிட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்குன்ற நம்பிக்கையில் அவர் பாட்டுக்கார தோண்ட ஆரம்பிச்சிட்டார். நாம் இந்த இரண்டாவது மனிதர் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான அந்த முயற்சி செய்கிறதுனால ஏதாவது பலன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய முழு உழைப்புமே போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய முழு பலத்தையுமே பயன்படுத்தி நீங்கள் அந்த செயலில் ஈடுபடலாம். அதை தவிர்த்து நீங்கள் தவறான திசையில் உங்களுடைய முழு பலத்தையுமே பயன்படுத்தி உங்களுடைய பொறுமை எல்லாத்தையுமே உபயோகம் பண்ணி தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் இருங்க. இப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பொறுமையாக இருக்கிறது அவசியம்தான். பொறுமையாக நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப முக்கியமான செயல் தான். ஆனால் அந்த நம்பிக்கை பொறுமை எல்லாமே ஒரு நல்ல திசையில் போகிற செயலில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தவறான திசையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த திசையிலேயே நீங்கள் ரொம்ப நாளாக பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் எதுவுமே கிடைக்காது. அப்போது நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப தவறான செயலாக மாறிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.